சேனல் இந்த வீடியோ நம்ம மே தேர்ட்டினோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ நம்ப எல்லாம் ஓகேவா ஸோ மே லெவனோட கொஷன் ஆன்சர்ஸ் கொடுத்துக்கேன் செக் பண்ணிக்கோங்க மே டுவெல்வோட கொஸ் கொஷன்ஸ் கொடுத்துருக்கேன் ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ மே தேர்ட்டின் சரியா ஸோ மே தேர்ட்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோவில் வந்து யூஎன் சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் மொத்தம் எத்தனை கோல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் சரியா ஸோ அதில் வந்து மொத்தம் பதினேழு கோல்ஸ் இருக்கு சரியா நிறைய பேர் வந்து தேர்ட்டின் போட்டிருந்தீங்க சரியா தேர்ட்டி கிடையாது டூ தௌசண்ட் தேர்ட்டிங்கிறது தான் அதில் வரும் சரியா அது என்ன டூ தௌசண்ட் தேர்ட்டிங்கிறது என்னது இயர் ஓகேவா ஸோ அந்த யூஎன் சஸ்டைனபிள் கோல் டெவலப்மெண்ட் கோல்ஸ் மொத்தம் பதினேழு கோல்ஸ் இருக்குது அந்த கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுற டார்கெட் இயர் தான் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி ஓகேவா சரி ஓகே பரவாயில்ல நிறைய பேர் அந்த தேர்ட்டிங்கிறத ரிலேட்டடாகவாது போட்டிருந்தீங்க சரியா ஸோ சூப்பர் ஓகேவா சரியா ஸோ தப்பாக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா ஸோ நம்ம வந்து லேர்ன் பண்ணுறோம் இல்லையா ஸோ நிறையா விஷயங்களை லேர்ன் பண்ணுறோம் தப்பாக போகிறது மூலமாக தான் நம்ம வந்து ஒரு கொஸ்டினே வந்து நம்ம வந்து மறக்காது சரியா அந்த என்ன சொல்கிறது மேக்ஸிமம் வந்து அந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து எப்போ கேட்டாலும் மறக்காமல் இருக்கும் ஓகேவா சரி ஓகே மாதிரி தொடர்ந்து ஆன்சர் பண்ணிகிட்டே இருங்க ஓகேவா ஸோ தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி ஓகே சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து அண்டர் ஃபைவ் டெத்து சரியா இந்தியாவில் எதுனால அப்படின்னு பார்த்தோன்னா சைல்டு மேட் மேட்டர்னல் மால் நியூட்ரிஷனால் சரியா ஸோ இதில் எந்த ஸ்டேட்டு டாப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ வந்து யூபி தான் டாப்பு சரியா ஸோ சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தானே ஸோ சிக்ஸ்க்கு எயிட்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன டூ சரியா அதை தான் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வகையாக பார்க்கணுன்னா ஸோ மேட்டர்னல் மால் நியூட்ரிஷன் இருக்குல்ல ஸோ சைல்டை பற்றியும் ஸோ இருக்குது ஸோ ரெண்டு பேர் ஸோ அதனால தான் டூ மூலம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா பாயிண்ட்டுக்கு அப்புறம் டூ வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த சைல் சைல்டு சர்வைவலுக்காக ஒரு ரெண்டு பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா ஸோ அது இந்த ரிலேட்டடாக வருது அதை அவங்க சொல்லிருக்காங்க ஓகேவா சோ இந்தியாவோட ஸ்டேட் லெவல் டிசீஸ் பேர்டன் இனிஷியேட்டிவ் சரியா டைட்டில் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னன்னா நேஷனல் மேப்பிங் ஆஃப் அண்டர் ஃபைவ் அண்ட் நியோநேட்டல் மோட்டாலிட்டி ட்ரெண்ட்ஸ் இன் சரியா குளோபல் பேர்டன் ஆஃப் டிசீஸ் ஸ்டடிஸ் டூ தௌசண்ட்லேருந்து இருந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வர சரியா ஸோ இது வந்து கேட்கலாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இயர் சரியா அந்த ஸ்டடி வந்து எந்த இயர்லேருந்து எந்த இயர் வர பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரியா ஸோ இதை மறக்காமல் படிச்சு வச்சுக்கோங்க தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் செவன்டீன் சரியா ஸோ வந்து நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் இது படிப்போம் தெரியுமா ஸோ யூபி டாப்னு படிப்போம் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு படிப்போம் அவ்வளோதான் சரியா ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க சரியா ஸோ அதுவும் இல்லாமல் இந்த டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வர இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்துக்கோங்க சரியா சரி ஓகே அடுத்து வந்து பேப் இந்த பேப்பர்ஸ்லாம் எதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா லேண்ட்செட் அண்டு இ கிளினிக்கல் மெடிசின் சரியா ஸோ இது வந்து ஜேர்னல் பேப்பர்ஸ் சரியா அந்த லேண்ட்செட்டுங்கிறது ஒரு ஜேர்னல் பேப்பர் ஸோ அதில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இ கிளினிக்கல் மெடிசின் சரியா சரி ஓகே சரி இந்த பப்ளிஷ் பண்றது படிக்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா நான் வந்து இதை வந்து என்ன சொல்றது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு ஓகேவா சோ நான் நூறு சதவீதம் வந்து எதுக்குமே அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது இல்லையா சோ இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் சரியா ஸோ ரீட் பண்ணியாவது வச்சுக்கோங்க சரியா ஸோ இதை நாளைக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு சரியா ஸோ நமக்கு வந்து ஒரு அசூரன்ஸ் கிடையாது சரியா எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி இப்படிதான் கேட்டுகிட்டு இருந்திருக்காங்க ஸோ இது இனிமேல் இப்படிதான் கேட்பாங்கிற அஷூரன்ஸ் நம்மளால தான் கொடுக்க முடியாது சரியா ஸோ வித்தியாசமாகவும் கேட்கலாம் அப்படி கேட்டாங்கன்னா இந்த பப்ளிஷ் பண்ண இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரியா ஸோ லேண்ட் அண்ட் கிளினிக்கல் சரி இந்த ரிப்போர்ட்டில் யாரெல்லாம் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணி എന്ന് പാത്രം ഐസിഎംആർ അത് അപ്പം പി പബ്ലിക് ഹെൽത്ത് ഫൗണ്ടേഷൻ ആഫ് ഇന്ത്യ അപ്പം ഐഹച്ച് എംഇ സരിയാ ഇൻസ്ട്യൂട്ട് ഹെൽത്ത് മെട്രിക്സ് അൻ്റ് എവാൽവേശൻ സരിയാ ஸோ இந்த இன்ஸ்டியூட் ஃபார் ஹெல்த் மெட்ரிக்ஸ் எவாலுவேஷன் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் மந்தில் படிச்சிருப்போம் சரியா ரிப்போர்ட்ஸில் படிச்சிருப்போம் எந்த மாதம்னா மார்ச் எடுத்து பாருங்கள் மார்ச்ல பிப்ரவரி ஸோ இந்த ரெண்டு மாதத்தில் கண்டிப்பாக இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹெல்த் மெட்ரிக்ஸ் எவாலுவேஷனில் கண்டிப்பாக ஒரு ரிப்போர்ட்ஸ் நம்ம பிடிஎஃப் இருக்கில்ல தமிழ் அழிக்கு பிடிஎஃப் ஸோ அது வந்து கண்டிப்பாக இருக்கும் சரியா ஸோ எடுத்து அதை என்ன நியூஸ்ன்னு படிச்சு வச்சுக்கோங்க சரியா ஸோ ஏன் இந்த மாதிரி படிக்க சொல்கிறேன்னா ரிலேட் பண்ணி படிங்க சரியா ஸோ அதனால ரொம்ப ஈஸியாக ஞாபகம் இருக்கும் சரியா சரி ஓகே யூபி வந்து டாப்புன்னு பார்த்தாச்சு சரியா ஸோ இதில் வந்து சரியா சோ இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது சரியா ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க பாயிண்ட் எயிட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் எயிட்டுக்கு வந்துடும் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க பார்த்துக்கோங்க சரியா ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா யார் யாரெலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா யார் வந்து தலைமை தாங்கி இந்த பேப்பரை வந்து லீட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு பேப்பர் சொன்னோம் சரியா ஒன்று வந்து சைல்டு மோர்ட்டாலிட்டி பேப்பர் சரியா இன்னொரு பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கு சைல்டு க்ரோத்து ஃபெயிலியர் பேப்பர் சரியா ஒன்று சைல்டு மோர்ட்டாலிட்டி பேப்பரு இன்னொன்று வந்து என்னென்னா சைல்டு ஃபெயிலியர் க்ரோத் ஃபெயிலியர் பேப்பர் சரியா ஸோ பார்த்துக்கோங்க சரியா ஸோ இந்த சைல்டு மோட்டாலிட்டிக்கு யாருன்னா ராக்கி தண்டோனா சரியா ஸோ என்ன பண்ணுவாங்க சைல்டு மோர்ட்டாலிட்டால் இறந்து போயிடும்ல ஸோ அதனால் தண்டோரா போட்டுக்கிட்டு அதை கொட்டடிச்சுட்டே போவாங்கள்ல இறந்து போனவங்களுக்கு கொட்டடிச்சுட்டே போவாங்க ஸோ அந்த மாதிரி ஞாயிறுக்கோங்க சரியா ஸோ அது வந்து ராக்கி தொண்டண்டா தண்டோனா சரியா ஸோ அடுத்து ஹேம லத்தா சரியா ஹேம லத்தா இது வந்து சைல்டு ஃபெயிலியர் இருக்குது ஓகேவா ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டு வீடியோவில் சரியா லாஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு மோர்ட்டாலிட்டி ரேட் பார்த்துருப்போம் சரியா நேஷ்னல் இன்ஃபேண்ட் மோர்ட்டாலிட்டி ரேட் சரியா ஸோ அதில் இப்போ கரண்ட்டாக எவ்வளோ மோட்டாலிட்டி ரேட் இருக்குது தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் பண்ணுங்கள் சரியா ஜஸ்ட் இது வந்து லாஸ்ட் வீடியோவில் தான் நான் வந்து போட்டிருப்பேன் சரியா நேஷ்னல் இன்ஃபேன்ட் மோட்டாலிட்டி ரேட்டு சரியா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் மேட்டனல் மோட்டாலிட்டி ரேட்டு பார்க்குறோம் சரியா மெட்டர்னல் மோர்ட்டாலிட்டி ரேட்டும் சைல்டு மோர்ட்டாலிட்டி ரேட்டும் சரியா ஸோ நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா நேஷ்னல் இன்ஃபேண்ட் மோர்ட்டாலிட்டி ரேட் சரியா ஸோ அது ரேட் என்ன அப்படிங்கிறது சரியா என்ன அப்படிங்கிறது ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க அதாவது எந்த வருஷத்துக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ரேட் என்ன அப்படின்ட்டு சரியா ஆக்சுவலாக தேர்ட்டி த்ரீலேருந்து சொல்லியிருப்பாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு வந்து தேர்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு என்ன ரேட் அப்படின்னு ஆன்சர் தெரிய இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகேவா சரி அடுத்து பிஹெச்எஃப்ஐ சரியா பிரசிடெண்ட் வந்து யாருன்னா ஸ்ரீநாத் ரெட்டி ஹெட் குவார்டர்ஸ் வந்து டெல்லி அப்புறம் ஐஎச்எம்இ வந்து எங்கன்னா வாஷிங்டன் சீட்டில் வாஷிங்டன் நியூஎஸ் பேஸ்டு கிறிஸ்டோஃபர் அடுத்து வந்து டேரக்டர் ஜென்ரல் வந்து பல்ராம் பர்கவா ஐசிஎம்ஆர் இருக்குது ஹெட் குவார்டர்ஸ் டெல்லி ஓகேவா சரி இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா அந்த ஐசி ஐஹெச்எம்இ வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது சரியா ஸோ விச் கண்ட்ரி பேஸ்டு விச் சிட்டி பேஸ்டுன்னு கூட கேட்கலாம் சரியா ஸோ வாஷிங்டன் சீட்டில் சரியா ஸோ ஞாபகம் அடுத்து மோடி வந்து ஒரு இருபது லட்சம் எக்கனாமிக் பேக்கேஜ் வந்து அறிவித்தார் சரியா டுவெண்ட்டி லேக் குரோர் சரியா ஸோ அதையும் பார்த்துக்கோங்க சரியா ஸோ இது வந்து நான் தனி வீடியோவாக போடுறேன் சரியா தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் சரியா கொண்ட ஸோ கண்டிப்பாக அதை மறக்காமல் பாருங்கள் ஸோ அது இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஈஸியாக ஞாபகிக்கிற மாதிரி தான் நான் வந்து அதில் வந்து சொல்லியிருப்பேன் சரியா ஸோ அடுத்து வர்றதில் வந்து நான் அந்த வீடியோ கண்டிப்பாக தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் சரியா சரி இதில் என்ன டப் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த பிளானை டப் பண்ணி என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அத்மா நிர்பார் பாரத் அபியான் சரியா அத்ம நிர்பார் பாரத் அபியான் சரியா ஸோ இது யார் கொடுக்க போகிறா அப்படின் பார்த்தா நிர்மலா சீதாராமன் வந்து கொடுக்க போகிறாங்க சரி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க ஓகேவா சரி இது எத்தனை பில்லர்ஸ் அவ ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா எக்கனாமி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டம் டெமோகிராஃபி அப்புறம் வந்து டிமாண்ட் சரியா ஸோ மொத்தம் வந்து அஞ்சு பில்லர்ஸ் ஓகேவா சரி அடுத்து ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க சரியா ஸோ டிபி ட்ரக்கை வந்து கிராப்ஸ்ல வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து அவங்க பேன் பண்ணி யூஸ் பண்றதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு கமிட்டி சொல்லியிருக்கு அந்த கமிட்டி பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கமிட்டி சரியா ரிஜிஸ்ட்ரேஷன் கமிட்டி எது கீழே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் இன்செக்டிசைட்ஸ் போர்ட்ஸ் அண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கமிட்டி சரியா சென்ட்ரல் இன்செக்டிசைட்ஸ் போர்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கமிட்டி அது பேரை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கமிட்டி சரியா சரி ஓகே இதுக்கு வந்து இதுக்கு வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி இவங்க வந்து பேன் பண்ணிட்டாங்க சரியா ஸோ இது யாரு கீழே தலைமைக்கு யாரோட தலைமைக்கில் வந்து இதை வந்து செயல்பட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்கே மல்கோத்ரா சரியா எஸ்கே மல்கோத்ரா சரியா ஸோ அதை வந்து ஸ்ட்ரெப்டோமைசின் சல்பேட்டுங்கிறது தான் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சரியா சேல் பண்ணுறதையோ ப்ரொடக்ஷன் பண்ணுறதையோ சேல் பண்ணுறதையோ வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க சரியா ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு நாலு நியூ ஜிஏ டேக்ஸ் வாங்கியிருக்காங்க நாலு ப்ராடக்ட்ஸ் வந்து ஜிஏ டேக்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ மூணு ஸ்டேட்லேருந்து சரியா ஸோ சோக்ராய் கோவார் பெயிண்டிங் இது வந்து ஜார்க்கண்டோட பெயிண்டிங் சரியா ஸோ இந்த கொடுத்துருக்கேன் இல்லை ஸோ மயில் படம் போட்டிருக்குதுல அதான் வந்து அதோடது சரியா ஸோ ஜார்க்கண்டு சரியா ஸோ ராய் கோவார் பெயிண்டிங்ஸ் அடுத்து தெலியா ரூமால் கோத் க்ளோத்துன்னு இருக்குல்ல ஸோ இது வந்து சேரீ சரியா ஸோ இது ஈஸியாக நான் வச்சுக்கலாம் தெலியா தெலுங்கானாவில் இருக்குல்ல ஸோ அதனால டெல்லு டெல்லு ஞாபகம் தெலுங்கானா சரியா டிஇஎல் இதுக்கும் டிஇஎல் தெலுங்கானாவுக்கும் சரியா ஞாபகங்க ஸோ அந்த டவுனை பார்த்துக்கோங்க சரியா பூச்சம்பள்ளி டவுன் சரியா ஸோ இது கேட்கலாம் சரியா ஏன் இந்த மாதிரி ஜிஏ ஜிஏடே ஃபர்ஸ்ட் ஜிஏ டேக் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க சரியா ஸோ அது வந்து என்னன்னா ஒரு ஆர்ஜினேஷன் சரியா இப்போ வந்து ஒரு பட்டாசு சிவகாசி பட்டாசு இருக்குன்னா பட்டாசு தயாரிக்கக்கூடிய ஆலைகள் வந்து சிவாசியில மட்டும்தான் இருக்கும் சரியா அதனால அது அதுக்குன்னு தனித்துவம் வாய்ந்தது ஸோ அதனால அதுக்கு ஜிஏ டேக் கொடுக்குறாங்க சரியா அந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சரியா ஸோ அதனால தெளியா ரூமல் ஒன்னா தெலுங்கானாவில் மட்டும்தான் ஸோ பூச்சம்பள்ளி டவுனில் தான் அது வந்து ஆர்ஜினேட் ஆகி அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபேமஸான ஒன்று சரியா அடுத்து தஞ்சாவூரோட நெட்டி ஒர்க்கு தமிழ்நாடு சரியா ஸோ பித் ஒர்க் சரியா அது இந்த இருக்கு பாருங்களேன் கொடுத்துருக்கேன் பாருங்களேன் ஸோ இந்த தாஜ்மஹால் மாதிரி இருக்குல்ல அதுதான் சரியா அது வந்து பித் ஒர்க்கு சரியா பித் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க நெட்டி ஒர்க்ஸ் அப்புறம் வந்து ஆரம்பூர் உட் கார்விங்ஸ் சரியா இது வந்து தமிழ்நாடு தான் ஆரம்பூர் உட் கார்விங்ஸ் வந்து நம்ம இந்த கோயில் திருவிழாவெல்லாம் ஒரு குட்டியா மரக்கட்டையில வச்சு சாமி சிலை செஞ்சு வச்சிருப்பாங்கல்ல ஸோ அது மரக்கட்டையால செஞ்சு வச்சிருப்பாங்க ஸோ அது இந்த இருக்கு பாருங்களேன் இந்த தான் ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் கொடுத்துருக்கேன் ஓகேவா சரி அடுத்து ஐசிஎம்ஆறு என்சிடிசி சரியா ஐசிஎம்ஆர்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களும் என்சிடிசி சரியா ஸோ நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோலு சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படி பார்த்துக்காங்கன்னா ஒரு பாப்புலேஷன் பேஸ்டு சீரோ சர்வே வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க எடுக்க போகிறதா சரியா எல்லா டிஸ்ட்ரிக் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் அதாவது செலக்டட் டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் செலக்ட் பண்ண டிஸ்டிக்ஸ் எல்லா டிஸ்டிக்ஸாக வந்து அங்கே பண்ண போகிறாங்க சரியா ஸோ என்சிடிசி ஹெட்வார்டர்ஸ் வந்து டெல்லி சுஜித் குமார் சிங் சரியா டேரெக்டர் சரியா ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து வந்து நியூ இண்டிய நியூ இனிஷியேட்டிவ் வந்து ரயில்வேஸ் வந்து கொண்டு வராங்க ரயில்வேஸும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டும் கொண்டு வராங்க டெலிவரிக்காகவும் பிக்கப் பண்ணுறதுக்காகவும் சரியா டெலிவரிக்காகவும் பிக்கப் பண்ணுறதுக்காகவும் எந்த ரயில்வே ஜோன் பார்த்துக்கோங்க சரியா சதர்ன் ரயில்வேஸ் சரியா ஸோ திருவனந்தபுரம் டிவிஷனோட சதர்ன் ரயில்வேஸும் கேரளாவோட சர்க்கிள் போஸ்டல் சர்க்கிளும் சைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து ஐஐடி கவுஹாத்தி என்ன பண்ணாங்கன்னா ஒரு போஸ்டர் காம்படிஷன் வந்து கொண்டு வராங்க இபிஎஸ்பின்னு சொல்லி கேம்பெயின் கீழே சரியா எக் பாரத் சஸ்தா பாரத் கீழே சரியா ஐஐடி ட்ரிபிள் ஐடி ஐஐடியில் ட்ரிபிள் ஐடி கவுஹாத்தி சரியா ஸோ அவங்க வந்து கொண்டு வராங்க ஸோ அது இது வந்து என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அச்சாடி கீழே தான் வந்து இதை வந்து கொண்டு வராங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி வந்து அவங்க வந்து ஸ்பிரிட்டை வந்து டெலி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சரியா ஸோ இந்த காம்படிஷன் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராஜஸ்தான் டூரிசம் அண்ட் ட்ராவல்ஸு சரியா ஸோ ராஜஸ்தான் டூரிசம் அண்ட் ட்ராவல்ஸை வந்து எந்த ஐஐடி அந்த என்ன கேம்பெயின் கீழே வருதுன்னா இபிஎஸ்பி சரியா எக் பாரத் சஸ்தா பாரத் ஓகேவா சரி அடுத்து வந்து பிஓகே சரியா ஸோ பிஓகே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஜில்ஜித் பலிஸ்டன் அண்ட் பாத் சரியா ஸோ இது வந்து மெட்ராலஜிக்கல் ஃபோர்காஸ்டாக வந்து சொன்னாங்க சரியா ஸோ ஐஎம்டியோட லிஸ்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க சரியா சரி இந்த முசாரா முசாஃபாராபாத் இருக்குல்ல ஸோ இது வந்து ஒரு மினிஸ்டரோட கான்ஸ்டியன்சியாக வரும் சரியா ஸோ வந்து அவர் பேர் என்ன சஞ்சீவ் பலியன் சரியா ஸோ அவர் என்ன மினிஸ்டரு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா ஆன்சர்ல கமெண்ட் பண்ணுங்க சரியா கமெண்ட்லாம் ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா ஓகேவா ஸோ முசரா முஸாராஃபாத் இருக்கில்ல ஸோ அது வந்து சஞ்சீவ் பலியேன்னு சொல்லி ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்காரு அவரோட கான்ஸ்டியன்சி அவர் என்ன மினிஸ்டர் இருக்கா அவரோட ஃபோர்ட் போலியோ என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள் சரியா ஸோ ரொம்பவே முக்கியமானது நான் இன்றைக்கி வந்து கொஸ்டினை மாற்றி கேட்டிருக்கேன் சரியா மினிஸ்டர் பேரை சொல்லி கான்ஸ்டியன்சி கேட்பேன் இன்றைக்கி வந்து கான்ஸ்டியன்சியும் மினிஸ்டர் பேரையும் சொல்லிட்டு ஃபோர்ட் போலியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகேவா சரி ஓகே இந்தியன் மெட்ரலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து டெல்லி என்ன மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெட் சயின்ஸ் மினிஸ்ட்ரி சரியா ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட்டெலாம் வருதுல ஸோ அது என்ன மினிஸ்ட்ரின்னு படிச்சு வச்சுக்கோங்க சரியா ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சரியா ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் சரியா ஏதோ ஒரு இதுக்கு வந்து என்ன மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் சரியா ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க சரியா சூப்பர் சரியா ஸோ அடுத்து வந்து டேரக்டர் ஜெனரல் யாருன்னா மிருத்துஞ்சை மகப்பட்டான் ஓகேவா சரி அடுத்து வந்து இந்த மிருத்துஞ்சை முகப்பற்றாவுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா சைக்ளோன் மேனாக வந்து சொல்லியிருப்பாங்க சைக்ளோன் மேன் ஓகேவா ஸோ இதே மாதிரி சரியா மிருத்துஞ்சை முகப்பற்றா மாதிரியே இன்னொரு ஒரு முகப்பற்றா சரியா எங்கே வரும்னா சிண்டிகேட் பேங்கோட சிஓ வருவாங்க ஸோ கெனரா பேங்க்குக்கு வந்து ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க சரியா சரி அடுத்து வந்து வேர்ல்டு அதாவது என்ன சொல்கிறது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் இந்தியா வந்து எழுபத்தி நாலாவது இடம் ஸோ அதில் வந்து டாப் யாருனா ஸ்வீடன் சரியா ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸ்வீடன் எப்படி டாப்புன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு ஸ்வீட்டான நியூஸ் நம்ம காலையில் கேட்டுச்சுன்னா நமக்கு வந்து எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும் சரியா ஒரு ஸ்வீட்டான நியூஸ் வந்து நமக்கு காலையில் கேட்டுச்சுன்னா அது நமக்கு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும் ஸோ எனர்ஜி ஃபோரம் சரியா ஸோ எனர்ஜி ட்ரான்ஸிஷன் இருக்குல்ல ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஸோ எழுவத்தி நாலு சரியா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஸோ இதுக்கு ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஜீரோலேருந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஸோ இதில் ஜி டுவெண்ட்டி கண்ட்ரீஸ்லேருந்து ரெண்டே ரெண்டு கண்ட்ரி மட்டும்தான் இடம் பிடிச்சிருக்கு டாப் டெனில் ஸோ ஃப்ரான்ஸும்

ஸோ அப்போ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்லேயும் அந்த இ வரும் நடுவில் சரியா ஸோ அந்த மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க ஸோ இஇன்னு வர்ற ஒரு ஆர்கனைசேஷன் வரும்னு வச்சுக்கோங்க ஸோ ஹெட் குவார்டர்ஸ் வந்து காலனி காலனின்னு வச்சுக்கோங்க காலனி ஜெனிவா சுவிட்சர்லாந்து சரியா ஸோ அடுத்து வந்து ஃபவுண்டர் வந்து எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் யாருன்னா கிளாஸ் ஸ்வாப் சரியா ஸோ வந்து எக்கனாமிக்கு ஸ்வாக அப்படின்னு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சரியா எக்கனாமிக்கு ஸ்வாக ஸோ இப்போ இருக்கல எக்கனாமி ஸோ அதனால் எக்கனாமிக்கு ஸ்வாக ஸ்வாப் சரியா ஸோ அப்படி இல்லைனா எக்கனாமிக் வந்து இப்போ வந்து ரொம்ப டல்லாக போயிட்டு இருக்கிறதுனால க்ளாஸ் எடுக்கிறாங்கன்னு கூட ஞாயிச்சுக்கோங்க சரியா சரி அந்த பிரிக்ஸோட நியூ டெவலப்மெண்ட் பேங்க் சரியா ஒன் பில்லியன் லோன் வந்து கொடுக்குறாங்க இந்தியாவுக்காக சரியா ஸோ ஆல்ரெடி வந்து த ஃபிஃப்டீன் மில்லியன் வந்து கொடுத்துருப்பாங்க ஹவுஸ் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கொடுத்துருப்பாங்க என்டிபி சரியா சரி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நியூ டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க ஒன் பில்லியன் லோன் வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுக்குறாங்க சரியா ஸோ பார்த்துக்கோங்க பிரிக்ஸு பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் சரியா பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் யார் யார்னா பிரேசிலு ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆஃப்ரிக்கா மொத்தம் அஞ்சு கண்ட்ரீஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க சரியா ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷனோட இயரை படித்து வச்சுக்கோங்க சரியா ஸோ கேட்குறது கொஞ்சம் வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மினாலும் இன்னும் ரிமைனிங் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு இல்லையா கேட்க வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அதுக்காக நம்ம படிக்கலாமே சரியா ஸோ படிக்கலைன்னாலும் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க சரியா கண்டிப்பாக யூஸ் ஆகும் சரியா ஸோ பிரிக்ஸு சரியா ரெண்டாயிரத்தி ஒம்போது மெம்பர்ஸ் வந்து அஞ்சு ஸோ இந்த வருஷத்தோட தீம் பார்த்தோன்னா பிரிக்ஸ் பார்ட்னர்ஷிப் கேட் செக்யூரிட்டி இன்னோவேட்டிவ் க்ரோத் சரியா ஸோ இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து உருவாக்குனதா நியூ டெவலப்மெண்ட் பேங்க் சரியா ஸோ அவங்களோட எக்கனாமிஸ் வந்து க்ரோத் பண்ணுறதுக்காகவும் ட அவங்களோட நேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் சரியா ஸோ என்டிபி சரியா ரெண்டாயிரத்தி பதினாலு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சங்காய் சைனா சரியா கேவி கமத் ஓகேவா சரி ஓகே அடுத்து வந்து சிடிசி சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் சரியா ஸோ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் வந்து இந்தியாவுக்காக கொடுக்குறாங்க சரியா கோவிட் நைன்டீன்காக ஸோ யூஎஸ் வந்து இதுக்காக வந்து சொல்லியிருக்காங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சரியா கண்டிப்பாக நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு சரியா ஸோ எதுக்காகனா நம்ம லேபரேட்ரி கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த சார் ஸ்கோப் டூன்னு சொல்லி வைரஸ் இருக்குல்லையா ஸோ அதோட டெஸ்டிங் கெப்பசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு லேப்ஸ் வேணும் ஸோ அதை அப்போ லேப்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காங்க சரி அடுத்து வந்து சிடிசியோட டேரக்டர் யாருன்னு பார்த்தோன்னா ரெட்ஃபீல்டு சரியா ஸோ சிடிசி டிசீஸ் கண்ட்ரோல் சரியா அண்டு ப்ரிவென்ஷன் ஸோ அவங்க எப்பயுமே இந்த ரெட் அலர்ட் கொடுக்குற ஏரியா அப்படின்னு யாச்சுக்கோங்க சரியா டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணுற ஏரியா பண்ணுறேன்னா ஸோ கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன செஞ்சிருவாங்கன்னா ரெட் ரெட் அலர்ட் கொடுக்கணும் ஸோ ரெட் ஃபீல்டுன்னு யாவ வச்சுக்கோங்க அடுத்து ஹெட் குவார்டர்ஸ் வந்து அட்லாண்டா யூஎஸ் சரியா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க வேர்ல்டு ஏர்போர்ட் அவார்ட்ஸ் இதை நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஆனால் வேர்ல்டில் யார் டாப்னு பார்க்கல சரியா ஸோ அந்த இதை வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம் சரியா ஸோ ஸ்கை ட்ராக்ஸ் தான் இதை கொடுக்குறாங்க ஸோ இந்தியாவில் வந்து பெஸ்ட்டு வந்து இந்தியாவிலையும் ஏசியாவில் சென்ட்ரல் ஏசியாவிலையும் பெஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தோம்னா கெம்பகோடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சரியா ஸோ நாலு வருஷத்தில் மூணு வருஷம் வாங்கிருச்சு நாலு வருஷம் அவார்ட் கொடுத்தாலும் மூணு வருஷம் வாங்கிருச்சு சரியா ஸோ அடுத்து வந்து வந்து பார்த்தோம்னா ஓவராலாக இந்தியா ரேங்க் எவ்வளோ இதில் பார்த்தோம்னா டாப் ஹண்ட்ரடில் அறுபத்தெட்டாவது இடம் வந்து பிடிச்சிருக்கு ஓகேவா ஸோ தேர்ட் டைம் வாங்குது சரியா லாஸ்ட் ஃபோர் இயர்ஸில் த்ரீ டைம் சரியா சரி ஓகே அது மட்டும் இல்லாமல் டாப்பில் யார் அப்படின்னு பார்த்தா சிங்கப்பூர் சங்கி ஏர்போர்ட் சரியா சங்கி சரியா சிங்கத்திட்ட மாற்றினா சங்கு தான் வச்சுக்கோங்க சரியா சிங்கத்திட்ட மாட்டினா சங்கு தான் ஸோ சங்கி ஏர்போர்ட் இதான் வந்து எட்டாவது வருஷம் தொடர்ந்து வாங்குதான்ப்பா சரியா ஸோ நமக்கு இங்கே என்ன மாதிரி கொஸ்டின் கேட்க ஆல்டர்னேட்டிவாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ சங்கி ஏர்போர்ட் சிங்கப்பூரோட சங்கி ஏர்போர்ட் வந்து அவார்டு வாங்குச்சு ஸோ எத்தனாவது வருஷம் கன்சிகூட்டிவாக வாங்குச்சின்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எத்தனாவது வருஷம் கன்சிகூட்டிவான்னு சொல்லி படிச்சுக்கோங்க ஓகேவா சரி அடுத்து வச்சு அடுத்து பார்த்தோம்னா மனோஜ் அக்குஜாங்கிறவர் வந்து சிபிஎஸ்சியோட சீஃபா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ இன்னொரு அப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வித்யாவதி சரியா சோ அவங்க வந்து ஆர்கியலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டைரக்டர் ஜெனரலா வந்து சொல்றாங்க சரியா சோ சிபிஎஸ்சிக்கு இதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னு பார்த்தோம்னா அனிதா கர்வால் இருந்தாங்க சோ இப்போ அவங்க கிடையாது ஸோ அவங்களுக்கு பார்த்தா மனோஜ் அக்குஜா சரியா மனோஜ் அக்குஜா சரியா ஸோ ம சிபிஎஸ்சின் என்ன படிக்கிறதானே ஸோ மனோ தத்துவமாக படிக்கணும்னு யா சரியா மனோ தத்துவமாக படிக்கணும் அப்படின்னு ஞாப்சிக்கோங்க சரியா யார் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சரியா வித்யாவதி சரியா ஞாபக அடுத்து யூபிஎஸ்சி சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அரவிந்த் சேக்ஸனா ஸோ செக்ரட்டரி வந்து ராகேஷ் குமார் குப்தா சரியா ஸோ ஹெட் கோார்ட்டர்ஸ் வந்து டெல்லி ஓகேவா ஸோ மார்க்காம படிச்சுக்கோங்க சரியா ஸோ இதே மாதிரி யுபிஎஸ்சி அரவிந்த் வருதுல்ல ஸோ அதே இதே மாதிரி ஐபிஎம்க்கு வந்து அரவிந்துன்னு வரும் சரியா இன்னொனுக்கு வந்து எதுக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அரவிந்த் சிங்குன்னு வரும் சரியா ஸோ இந்த அரவிந்த் ரிலேட்டடான நேம்ஸ்லாம் பார்த்தாச்சு ஓகேவா ஸோ அடுத்து வந்து அகில்டெக்ட் சரியா நடாவோட டிசிப்ளினரி பேனல் வந்து இண்டெக்ட் பண்ணியிருக்காங்க ரீஇண்டக்டட் சரியா ஸோ நடாவோட இது பார்த்தோன்னா நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி சரியா ஸோ இவர் யார் அகில் குமார் வந்து என்ன ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தோன்னா பாக்சர் சரியா ஸோ காமன்வெல்த் கேம்ஸில் வந்து கோல்டு வின் பண்ணிக்கிறார் அகில்குமார் சரியா ஸோ வச்சுக்கோங்க சரியா சுஷில் குமார்ங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா சரி ஓகே அரவிந்த் அரவிந்த் இன்னொரு பேர் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் அரவிந்த் குமார்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ஒரு செக்ரட்டரியாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க சரியா ஸோ அரவிந்த் சர்மா சரி அரவிந்த் குமார் சர்மான்னு சொல்லி சரியா ஸோ நான் வச்சுக்கோங்க சரியா அடுத்து வந்து டிவிஎஸ் குரூப் வந்து பார்த்தோன்னா ஐஐடிஎம் சரியா ஐஐடிஎம் கூட வந்து சைன் பண்ணியிருப்பாங்க ஸோ ரெஸ்பிரேட்டரி அசிஸ்ட் டிவைஸுன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக் சரி அது பேர் என்னன்னா சுந்தரம் வெண்டாகோ சரியா சுந்தரம் வென்டாகோன்னு சொல்லி ஒரு ரெஸ்பிரேட்ரி டிவைஸ் வந்து லான்ச் பண்ணிக்கலாம் சரி எம்னா என்னன்னா மெட்ராஸ் சரியா சரி ஞாபகம் ரெண்டுமே டிவிஎஸ் குரூப்பும் வந்து ஹெட் குவார்டர்ஸுங்கன்னா மெட்ராஸாக தான் இருக்கு ஓகேவா ஸோ சேர்மன் யார்னா வேணு சீனிவாசன் சரியா இதுவே நம்ம ரீசெண்ட் அப்பாயிண்ட்மெண்ட்டில் படிச்சிருப்போம் ஸோ பார்த்துக்கோங்க அதே மாதிரி டிவிஎஸ் வந்து நாட் ஆன் சைக்கிள்ஸ் வாங்கியிருப்பாங்க நாட் ஆன் சைக்கிள்ஸ் சரியா நாட் ஆன் சைக்கிள்ஸை வாங்கியிருப்பாங்க ஸோ அது ஒரு நியூஸு ஓகேவா ஸோ டேரக்டர் சிஓயாருன்னா கே என் ராதாகிருஷ்ணன் சரியா சரி ஓகே அடுத்து பார்த்தோம்னா யுத்தர காண்ட என்ன பண்ணுறாங்கன்னா ஹோப்புன்னு சொல்லி ஒரு போர்ட்டல் சரியா அன்எம்ப்ளாய்டு யூத்துக்காக இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஹோப்பு சரியா இப்போ வந்து நம்ம பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம் ஸோ நமக்கு வேலை இல்லை நம்ம வேலை இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க அன்எம்ப்ளாய்டு தான் சொல்லுவாங்க நம்ம இருந்தாலும் என்ன என்ன சொல்லுவோம் என்ன என்ன பண்ணுவோம் ஒரு காண்டில் படிச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லி ஒரு காண்டில் ஹோப்போட படிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க சரியா ஒரு காண்டில் சரியா ஒரு காண்டில் ஹோப்போட படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா ஸோ அடுத்து மத்திய பிரதேசம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிஎம் யார் யாரு சிவராஜ் சிங் சௌகன் சரியா ஸோ இவர் என்ன பண்ணீங்கன்னா சாம்பல் யோஜனா வந்து திரும்ப ரீலான்ச் பண்ணியிருக்காரு யாருக்காக அப்படின்னா தலித் ட்ரிபல்ஸ் அண்ட் புவர்ஸ்க்காக சரியா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க எஸ்சி எஸ்டிஸ்க்காக சரியா ஸோ சாம்பல் யோஜனா அடுத்து குஜராத் என்ன பண்ணுறாங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட் ஹோம் டெலிவரி பண்ணுற எல்லாருமே வந்து எல்லாத்துக்குமே வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா ஏதாவது சர்வீசஸ் பண்ணுறாங்கல்ல ஸோ அது எல்லாமே வந்து ஹோம் டெலிவரி பண்ணுற ஆன்லைனில் இப்போ வந்து கொரோனா வைரஸ்க்காக எல்லோரும் என்ன பண்ணுறாங்க வீட்டிலேருந்தே ஆர்டர் பண்ணி எல்லாம் வீட்டுக்கு வர வச்சுக்கிறாங்க வெளியே போகக்கூடாதுங்கிறதுனால ஸோ அதனால் அந்த பண்ணுற எல்லாமே வந்து டி டிஜிட்டலாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அகமதாபாத் அகமதாபாத்தில் இருக்க எல்லாமே சரியா ஸோ குஜராத் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அஸ்ட்ரானமர்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் கேன் கேண்டர்பெரி சரியான இவங்க வந்து ஒரு புதிய சூப்பர் இடத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ கேட்பரி சரியா கேட்பரி தெரியல சாப்பிட்றது மிட்டாய் ஸோ கேட்பரி சாக்லேட் வந்து சூப்பராக இருக்குது சரியா சூப்பராக இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஸோ அது பூமியில் மட்டும்தான் கிடைக்கும் சரியா கேட்பரி சாக்லேட்டு சூப்பராக இருக்குது இடத்துல ஓகேவா ஸோ இப்போ வந்து சூப்பர் எர்த்து கண்டுபிடிச்சிருக்காங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து சவுத் ஆஃப்ரிக்காவும் யூஎஸ் சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து என்ன மீர் கேட் டெலஸ்கோப் வந்து யூஸ் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் கேலக்ஸ் கேலாக்சியோட மிஸ்ட்ரிஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக சரியா எக்ஸ் கேலாக்சிஸோட மிஸ்ட்ரியை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக சரியா ஸோ மீர் கேட் மீர் கேட் யூஎஸ் சயின்டிஸ்ட்டும் சவுத் ஆப்ரிக்கா சயின்டிஸ்ட்டும் சரியா மேற்கேட் டெலஸ்கோப் நான் வச்சுக்கோங்க மறந்துராங்க ஓகேவா ஸோ இது வந்து எக்ஸ் ஷேப்டு ரேடியோ கேலக்சிஸை வந்து அவங்க வந்து சால்வ் பண்ணுறதுக்காக சரியா ஸோ அதனால தான் அது எக்ஸ் கேலக்ஸின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ அடுத்து வந்து சென்ட்ரல் ஃபுட்டு டெக்னாலஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பிரூலினா கிரௌண்ட்நட் சிக்கி அப்படிங்கிறது ஓகேவா அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க சரியா ஸோ இது வந்து எதுக்காக அப்படி பார்த்தோன்னா இம்யூனிட்டி பவரை வந்து கூட்டுறதுக்காக ஓகேவா ஸோ நான் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் அஃபேஸ் மினிஸ்டர் வந்து ஒரு ஜாயின்ட் கமிஷன் டென்மார்க் கூட வந்து விர்ச்சுவல் ஜாயின்ட் கமிஷன் மீட்டிங் வந்து பண்ணியிருக்காரு ஓகேவா ஸோ நம்ம இதில் வந்து ஜெய்சங்கர் எக்ஸ்டனல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவரோட காஸ்டியூன்சி குஜராத் சரியா ஸோ கூட ஃபாரின் மினிஸ்டர் யார்னா ஜேபி கோஃபோர்டு சரியா ஜேபி கோஃபோர்டு ஓகேவா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து என்ன அப்படி பார்த்தோம்னா மேண்டேட் ஏன்னா ஆரோக்கிய சேது மொபைல் அப்ளிகேஷன் ஆரோக்கிய சேது அப்ளிகேஷன் ஆரோக்கிய சேது அப்ளிகேஷன் வந்து மேண்டேட் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா எதுக்காக அப்படி பார்த்தோன்னா எல்லாருமே வந்து என்னென்ன பேசஞ்சர்ஸ்லாம் யாராவது வந்து நம்ம ஜேர்னியில் வர்றப்போ கொரோனா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓகேவா சரி அடுத்து வந்து யுனைடெட் வி ஃபைட்டு சரியா சார் இங்கே ஒரு கொஷின் கேட்குறேன் சரியா இந்தியன் ரயில்வேஸ் இருக்குல்ல ஸோ ரயில்வே போர்டோட சேர்மன் யார் சரியா ரயில்வே போர்டோட சேர்மன் யார் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லாம் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ யுனைடட் வி ஃபைட்டு மியூசிக்கல் க்ரியேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஐசிசிஆர் சரியா ஐசிசிஆர் ஸோ இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ் அவங்க தான் பண்ணியிருக்காங்க சரியா ஸோ யுனைடெட் வி ஃபைட் ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி இவங்களும் ஒரு வந்து ஒரு இது பண்ணியிருந்தாங்க சரியா ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் மாதிரி ஒன்று வந்து இவங்க வந்து எக்ஸிபிஷன் வந்து இவங்க பண்ணாங்க சரியா ஸோ ஆர்கனைஸ் பண்ணாங்க அதுவும் வந்து ஐசிசிஆர் தான் ஓகேவா ஸோ பார்த்துக்குவாங்க சரியா ஸோ இந்த வி யுனைடெட் வி ஃபைட்டுங்கிறது வந்து யார் எழுதி கம்போஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ஜோ அல்வரிஸ் சரியா ஜோ அல்வரிஸ் சரியா ஸோ இதை எப்படி ஞாபகிக்காங்கன்னா ஃபைட் பண்ணுறப்ப கூடாது எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்ணுறோம் ஜோரா ஃபைட் ஃபைட் பண்ணுறோம்னு யா ஜோ சரியா எல்லாரும் சேர்ந்து யுனைடட் வி ஃபைட் அப்படிங்கிறது ஜோரா ஃபைட் பண்ணுறோன்னு சொல்லி சரியா ஸோ அந்த சாங் யார் எழுதிருக்கானா ஜோ அல்வெரிஸ் சரியா ஸோ இந்தியன் எம்பேசி சரியா சாங் வந்து டெடிகேட் பண்ணுறாங்க டூ வேர்ல்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸன் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியா ஓகேவா சரி எழுவத்தேழு நியூ மண்டிஸ் வந்து பத்து ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்து ஆட் ஆயிருக்கான் சரியா ஏனாம் போர்ட்டல ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க சரியா ஸோ இப்போ வந்து ஏனாம் மண்டிஸ் வந்து மொத்தமாக எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா நைன் சிக்ஸ்டி டூ வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா நைன் சிக்ஸ்டி டூ ஓகேவா அடுத்து ஆபிச்சுரிஸ் ஓகேவா ஸோ டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் வந்து மேன் மீட் சரியா ஸோ சிங் வாலியா மேன்மீட் சிங் வாலியா சரியா மேன்மேட் சிங் வலியா சரியா ஸோ இது எப்படி ஞாபகிச்சுக்கலான்னு பார்த்தோம்னா டேபிள் தரேன் ஸோ டேபிளில் உட்காந்து மீட் பண்ணுறேன் சரியா டேபிள் கான்ஃபரன்ஸில் மீட் பண்ணுறேன் அந்த மாதிரி ஞாபகிக்கோங்க சரியா அடுத்து வந்து கிராமி அவார்டு வின்னர் சரியா சிங்கர் பெட்டி ரைட்டு சரியா ஸோ போகலாம் ரைட் அந்த சர்க்கார் படத்தில் படத்தில் பாட்டு வரும்ல ஸோ அந்த பாட்டை வச்சுக்கோங்க போகலாம் ரைட் போகலாம் ரைட்டுன்னு சொல்லி ஒரு தீம்ஸை அந்த மாதிரி டாப்பு டக்குரு சாக்கு அந்த பாட்டு வரும்ல ஸோ அந்த பாட்டை வச்சுக்கோங்க சரியா பெட்டி ரைட்டு சரியா இல்லைனா இன்னொரு ஹிண்ட்டு சொல்கிறேன் சரியா பெட் லாக் வந்து பெட் பெட் இருக்குல்ல பெட் உட்காந்து வந்து எழுதிட்டு இருக்காங்க என்ன எழுதுறாங்கன்னா பாட்டு எழுதிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஆக்டர் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாருமே தான் சஃக் அன்சாரி சரியா ஸோ ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி ஹிண்ட்னா ஸோ ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க அந்த ஸ்கிரிப்டுக்கு நீ ஆக்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க சரியா சரி ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா சரி சரி ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எழுதி இதுக்கு ஆக்ட் பண்ணுறா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ சரி சரியாக ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து மே தேர்ட்டின் ஓட கண்டவேஸ் முடிஞ்சது சரியா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி வீடியோவில் கேட்ட கொஸ்டின்ஸ்கெலாம் இன்றைக்கி வீடியோஸில் கொஸ் கொஞ்சமாக தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன் சரியா ஸோ இன்னைக்கு லாஸ்ட்டாக ஒரு கான்ஸ்டுவன்சி வீடியோ கான்ஸ்டுவன்சி கொஸ்டின் மட்டும் கேட்குறேன் சரியா ஸோ அர்ஜுன் முண்டாவோட கான்ஸ்டுவன்சி என்ன சரியா அர்ஜுன் முண்டாவோட கான்ஸ்டுவன்சின்னா அவரோட ஃபோர்ட் போலியோ என்ன சரியா அர்ஜுன் முண்டா எதுக்கு மினிஸ்டராக இருக்கார் அவரோட கான்ஸ்டியூன்சி என்ன சரியா ஆல்ரெடி மேலே ஒரு கொஸ்டின் கேட்டேன் சஞ்சீவ் பல்யான் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டில் வந்து மினிஸ்டராக இருக்கார் ஸோ அவரோட கான்ஸ்டியூன்சி வந்து முசரா முசாஃபரான் பா நான் வரும் சரியா ஸோ அதுவும் வச்சுக்கோங்க ஸோ அவரோட எந்த மினிஸ்டராக இருக்கார் என்ன மினிஸ்டராக இருக்காருன்னு கேட்டேன் சரியா ஸோ கான்ஸ்டியூன்சியில் வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கேன் சரியா ஸோ மறக்காமல் ஆன்சர் பண்ணியிருக்கேன் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லி சரியா சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ நம்ம டெலகிராம் சேனலில் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டெலகிராமோட சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஓகே பாய் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்